நாம் தைப்பூசத்தினுடைய சிறப்பினை பற்றியும் தைப்பூசத்தில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபடுவதனால் முருகப்பெருமான் நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட பேரருளை தருகிறார் என்பதை பற்றியும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு தைப்பூசம் என்றால் என்ன, ஏன் தைப்பூசத்தை நாம் மிகவும் விமர்சையாக அனுஷ்டிக்கிறோம், நம்முடைய பாரத தேசத்திலே எத்தனையோ நிகழ்வுகள் இரவினுடைய விழாக்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு விழாவிற்கென்றும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது, ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு விதமான விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தை மாதம் என்று சொன்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தேவர்களுக்கெல்லாம் அது புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. தேவர்களுக்கெல்லாம் புண்ணிய காலம் என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழக்கூடிய நமக்கும் அது புண்ணிய காலம்தானே. அப்படி இந்த தை மாதத்திலே வரக்கூடிய தைப்பூசம் என்பது மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சொல்லிலடங்கா ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். முருகப்பெருமானுக்கு என்று ஒரு உகந்த நாள் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் இந்த தைப்பூசம் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளிலும் இந்த தைப்பூசம் விமர்சையாக சிறப்பிக்கப்படுகிறது. இந்த தைப்பூசத்து அன்று நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் எல்லாம் நடைபெற்று இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? பொதுவாக முருகப்பெருமானை வழிபட்டால் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், நாளென்ன செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகநாதன் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றினே. முருகப்பெருமானுடைய அந்த தண்டை சிலம்பு இருக்கிறதல்லவா, முருகப்பெருமானுடைய அந்த பாத சுவடுகள் இருக்கிறதல்லவா, முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கையிலே வைத்து கொண்டிருக்கிறாரே அந்த வேல், அந்த வேல் இருக்கிறதல்லவா, இவைகளெல்லாம் நமக்கு முன்னால் தோன்றிடின் இந்த உலகத்தில் நவக்கிரகங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களெல்லாம் நிவர்த்தி அடையும், அந்த நவக்கிரகங்களினால் நமக்கு எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது என்பதை நம்முடைய அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அந்த பாடலை பாராயணம் செய்து எம்பெருமான் முருகனின் திருவடியிலே நாம் சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால் அந்த முருகனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைத்து இந்த நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷம் என்பது நிவர்த்தி அடையும். அப்படி அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து நாம் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உகந்த நாளாக சில நாட்கள் கருதப்படுகிறது. இந்த உலகத்திலே எல்லா நாட்களுக்கும் என்றும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. நாம் எந்த வேலையை எடுத்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பதில்லை. அந்த வேலை செய்வதற்கு சிறிது காலதாமங்களாகும். சில சமயங்களிலே சில வேலைகளை இந்த நேரங்களிலாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனது சொல்லும். அந்தந்த நேரங்களிலே அந்தந்த வேலைகளை செய்தோம் என்று சொன்னால் அந்த வேலைகளுக்குண்டான பலன் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் அல்லவா. அதுபோல சில நாட்களிலே நாம் இறைவனை சிறப்பாக வணங்கினோம் என்று சொன்னால், அந்த நாட்களில் அந்த பகவானுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தமான ஒரு நிகழ்வும், நாம் மனதிலே பிரார்த்தனை செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த நம்முடைய அந்த பிரார்த்தனைகளும் பலிப்பது உண்மையாக இருக்கிறது. அதனால்தான் இந்த விழாக்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்களை நம்முடைய தமிழகத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாக தமிழ் கடவுள் என்று சொன்னாலே முருகப்பெருமான் தான். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே அந்த மனிதனாக பிறந்து அந்த இறைநிலையை அடைந்து அந்த இறைவனாகவே மாறிய மகான்கள் நம்முடைய பாரத தேசத்திலே, அதுவும் தமிழகத்திலே எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். அந்த மகான்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நாட்கள் பூத உடலோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 18 சித்தர்களையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சித்தர்களும் பல நூற்றாண்டுகளாக பூத உடலோடு நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக, ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக, குருவிற்கெல்லாம் குருவாக, மகான்களுக்கெல்லாம் மகானாக இருந்து 6000 வருடம் பூத உடலோடு இந்த தமிழகத்திலே வாழ்ந்து இந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து இன்றைக்கும் இந்த மக்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருந்து நம்முடைய கண்களுக்கெல்லாம்
நாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு அருளை தரக்கூடிய ஒரு இறைவனாக இருந்து வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய அந்த முருகப்பெருமான் இந்த தமிழகத்திலே 6000 வருடங்கள் பூத உடலோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் இருக்கிறது. கந்தசஷ்டி விழா 6 நாட்கள். அந்த கந்தசஷ்டி விழாவை மக்கள் எல்லாம் அந்த விழாவிலே விரதமாக இருந்து முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்து அந்த முருகனுடைய அருளை பெறுகிறார்கள் அல்லவா. அதுபோல இந்த தைப்பூசம் என்பது இந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய விரதமானது. இந்த தைப்பூசத்திலே இந்த முதல் நாள் இந்த நாள் இந்த ஒரு நாள் மட்டும் இன்றைக்கு மட்டும் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய பாதத்தை சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால் கந்தசஷ்டி விழாவிலே 6 நாட்கள் விரதம் இருந்து நாம் பயனடைகிறோமே, அந்த அருள் இந்த ஒரு நாளிலே கிடைத்து விடும் நமக்கு. அவ்வளவு புனிதமானது ஒரு நாள். தைப்பூசம் என்றால் என்ன? ஏன் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை நாம் வணங்குகிறோம்? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அசுரனை அழிக்க அன்னையான பார்வதி தேவியிடம் முருகன் வீர வேலை வாங்குவார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், அரக்கனை அழிப்பதற்காக தன்னுடைய வேலால் அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்வதி தேவியனுடைய திருக்கரத்திலே இருந்து அந்த வேலை வாங்குகிறாரே, அந்த வேலை வாங்கித்தான் அந்த சூரபத்மனை அழிக்கிறார். அப்படி அந்த வேலை தன்னுடைய திருக்கரத்திலே அந்த பார்வதி தேவியினிடத்திலே இருந்து பெற்ற நாள் இந்த தைப்பூச நாளாக கருதப்படுகிறது. சரி, இந்த பார்வதி தேவியினிடத்திலே இருந்து வேலை பெற்றாரே, அப்படி வேலை பெற்ற நாள் தைப்பூசமாக விளங்குகிறது. அதிலே என்ன சிறப்பு? அங்கேதான் சிறப்பு இருக்கிறது. இந்த வேல் என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆணவத்தை அழிக்க வல்ல ஆயுதம். நம்முடைய மனதிலே இருக்கிறதே இந்த ஆணவம், நான் என்கிற அந்த அகந்தை, நான் அதை செய்துவிட்டேன், நான் வாழ்க்கையிலே இதையெல்லாம் செய்திருக்கிறேனே என்கிற அந்த ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படி அந்த ஆணவத்தோடு தான் சூரபத்மன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த சூரபத்மனை முருகப்பெருமானுடைய திருக்கரங்களிலே இருந்த வேலானது அந்த சூரனின் ஆணவத்தை அழித்தது போல இந்த தைப்பூசத்தி அன்று அந்த பார்வதி தேவியினிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த வேலானது, முருகனுடைய திருக்கரத்திலே அவர் வாங்கிய வேலானது, நம்முடைய சாதாரண மனிதர்களாக இருக்கிறோமே இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆணவங்களை அழிக்க வல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நம்முடைய மனதிலே ஆணவம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, நம்முடைய அருகிலே இருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவன் இந்த நிலையிலே இருக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறானே என்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே இருக்கிறதல்லவா. அந்த பொறாமை, நான் தான் இந்த உலகத்திலே மிகவும் பெரியவன், என்னை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்கிற எண்ணம் இருக்கிறதல்லவா, ஆணவம், இவற்றை எல்லாம் அழித்து நாம் வாழ்க்கையிலே இறைவா எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் இருக்கிறதே, இந்த கஷ்டங்களையெல்லாம் நீ நீக்கிவிட மாட்டாயா, இந்த தோஷங்களையெல்லாம் நீ நிவர்த்தி செய்ய மாட்டாயா என்று நாம் இறைவனை வணங்குகிறோம் அல்லவா. அப்படி நாம் வணங்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை பலிக்க வைக்கக்கூடிய, அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த தைப்பூச நாள் விளங்குகிறது. அந்த வேலை எப்படி வாங்கி அந்த சூரனை அழித்தாரோ அதுபோல இந்த தைப்பூசத்திலே விரதமிருந்து முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை சரணாகதி அடையக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமான் நிச்சயமாக அந்த வேலை வைத்து சூரனை அழித்தது போல நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்வார் என்பது உண்மை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.